ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி, ஓகேங்களா? ஸோ ப்ராபிலிட்டியோட மெயின் கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான கொஸ்டின்ஸ்க்கு எல்லாமே வாட் ஐ வாண்ட், ஒரு கொஸ்டினில் நமக்கு என்ன கேட்குறாங்க, ஓகேங்களா, வாட் ஐ வாண்ட் டிவைட் பை டோட்டல். அப்போ நம்ம கேட்கறதுக்கு என்ன டோட்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தாவே நம்முடைய ப்ராபிலிட்டி வந்து மேக்ஸிமம் சம்ஸ் வந்து நம்ம அட்டன் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக வந்து பிஜிடிஆர்பியில் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தீரம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? தீரமான் ப்ராபிலிட்டிஸ் வந்து கேட்டிருப்பாங்க, ஓகே, தீரமான் ப்ராபிலிட்டிஸில் கேட்டிருக்காங்க. ஒரு சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து ப்ராப்ளம்ஸ் உடைய ப்ராப்பர்ட்டிஸ், ஓகேங்களா, தீரமான் ப்ராப்பர்ட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் வந்து ஒரு ஒன் மார்க்காக கிரியேட் பண்ணி கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஏபி அண்ட் மியூச்சுவல் எக்ஸ்கியூஸ் தென் ப்ராபிலிட்டி ஆஃப் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் பி. ஸோ இந்த கொஸ்டின் தான் நம்மளுக்கு 2006 and 2007 கொஸ்டினை கேட்டிருக்காங்க. அப்போ வந்து சின்ன சின்ன கொஸ்டின்ஸ், ஓகேங்களா, சின்ன சின்ன ஃபார்முலாஸ் வந்து நம்மளுக்கு அதிகமாக வந்து கேட்க வேண்டிய சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? ஸோ இது மாதிரி தான் நம்மளுக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க. இதேமாரி பார்த்தீங்கன்னா probability of a union a dash, அப்போ நம்ம என்ன வரும், probability of a plus probability of a dash, ஓகேங்களா? ஸோ இதேமாரி ஸோ இந்த கொஸ்டின்ஸோட இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நம்ம அதிகமாக கேட்பாங்க, ஓகேவா? இஃப் பி, ஓகேவா, ப்ராப்பர் செட் ஆஃப் ஏ, இப்படி இருக்கும்போது நம்முடைய ஆன்சர் எப்படி இருக்குன்னா, ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபிலிட்டி ஆஃப் பி லெஸ் தேன் ஈக்குவல் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ. So option எப்படி இருக்குன்னா, probability of A greater than or equal probability of B. So இதில் என்னன்னா, ஏ உடைய சப்செட் பி அப்படின்னு சொல்லியிருக்கணும், ஏ உடைய சப்செட் பி. அப்போ ஏக்குள்ளே தான் நம்ம பி இருக்கு. அப்போ ஏ தான் பெருசாக இருக்கும், பி சின்னதாக இருக்கும், ஏ பெருசாக இருக்கும், பி எப்படி இருக்கும், சின்னதாக இருக்கும். அந்த கான்செப்ட் வந்து நம்ம மிஸ் பண்ணிடுறோம், ஓகேங்களா? ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட், ஸோ அதுலேயே செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி டேஸ் ஈக்குவல் probability of A minus probability of B dash, ஓகேங்களா? ஸோ இன்டர்செக்ஷன், ஸோ இந்த மாதிரி ஃபார்முலாஸ்லாம் நம்ம பார்க்கும்போது 9th, 10th, 11th, 12th இது எல்லாமே இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்திருக்கு, இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம பார்த்துருக்கோம். பட் இந்த ரீகால் பண்ணுறதுக்கு நம்ம மறந்துடுறோம், ஓகேங்களா? ஸோ ஒருத்தர் சொல்லி நம்ம ரீகால் பண்ணால் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ அது மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னா அடிஷன் தியரம், ஓகேங்களா, ஏபிஆர் டூ ஈவெண்ட், ஓகே. ஸோ அடிஷன் தியரம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அடிஷன் தியரம்ஸில் ஃபர்ஸ்ட் ஒன், ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஈக்குவல் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் பி மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி. ஸோ இந்த ஃபார்ம்ஸும் அடிக்கடி ஃபார்முலா தான். இது வந்து மல்டிப்ளிகேஷன் அடிஷன் தியரம், ஓகேங்களா? ஸோ அடிஷன் தியரம்ல நம்ம வந்து இந்த ப்ராப்ளம்ஸ் பார்க்குறோம், ஓகேங்களா? இதே வந்து 3 வந்து கொடுத்தா என்ன பண்ணுவோம், ஓகேங்களா? ஸோ 3 கொடுத்தா என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏ யூனியன் பி யூனியன் சியாக இருந்தால் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் பி ப்ளஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் சி, ஓகே. ஸோ மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் பி இன்டர்செக்ஷன் சி அண்ட் மைனஸ் ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி அண்ட் டோட்டலி ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி இன்டர்செக்ஷன் சி, ஓகே. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் வந்து நம்ம அதாவது 10th ஃபர்ஸ்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம், ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்ல நம்பர் ஆஃப் ஏ யூனியன் பி யூனியன் சி ஈக்குவல், ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் பார்த்துருக்கோம். இது வந்து ப்ராபர்ட்டிஸ், ஸோ ஒரே சேம் தான், ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 elements கொடுக்கும்போது, இது 3 elements கொடுக்கும்போது, ஓகேங்களா? இது வந்து 2 statements கொடுக்கும்போது, இது வந்து 3 statements கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுறோம், ஓகே. ஸோ இதேமாரி பார்த்தீங்கன்னா அடிஷன் தியரம்ஸில் இது மாதிரிக்கும் கேட்பாங்க, ஓகேங்களா? 5th one, ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி வந்து நல் செட்டாக இருந்தால், ஓகே. ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ அதிகமாக கேட்குறாங்க மீன்ஸ் காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் அதிகமாக இது மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, ஓகே, நாட் ஒன்லி பிஜிடிஆர்பி. அப்போ பார்த்தீங்கன்னா ப்ராபிலிட்டி ஆஃப் ஏ ப்ராபிலிட்டி ஆஃப் பி டேஸ், ஓகேங்களா? தேர் ஃபோர் ஏ வந்து எப்படி இருக்குன்னா ப்ராப்பர் சப்செட்ஸாக இருக்கும், ஓகே. ஸோ இந்த மாதிரி தியரம்ஸ் தான் நம்மளுக்கு அதிகமாக கேட்டிருக்காங்க. இது மாதிரி பார்த்தீங்கன்னா 10 theorems இருக்குது, ஓகே. ஸோ அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் 3 mutual exclusive events, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா
இது வந்து பிஜிடிஆர்பி கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த கொஸ்டின் ஓகேங்களா. பிஜிடிஆர்பியில் இந்த கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தாங்க. ஓகே, டூ எலமெண்ட்ஸ், மியூச்சுவல் டூ எலமெண்ட்ஸ், ஏ யூனியன் பி ஈக்குவல் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் பி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அதோடைய சம்ஸ். ஓகே, அது மாதிரியான ரிலேட்டடான சம்ஸ். ஓகே, அதே மாதிரி ரிலேட்டடான ப்ராப்ளம்ஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே ரைட் பண்ணுற பாருங்க, த்ரீ மியூச்சுவல் எக்ஸிகுவல் ஈவெண்ட் இ ஒன் இ டூ இ த்ரீன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இ ஒன் இ டூ இ த்ரீ. ஸோ இதுக்கு வந்து ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும் பார்த்தீங்கன்னா, ப்ராபர்ட்டி ஆஃப் இ ஒன் யூனியன் இ டூ யூனியன் இ த்ரீ. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபர்ட்டி ஆஃப் இ ஒன் பிளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் இ டூ பிளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் இ த்ரீ. ஓகே, ப்ராபர்ட்டி ஆஃப் இ த்ரீ. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய ஆன்சர். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் ஒரே ஃபார்முலா தான், அண்ட் தென் த்ரீ ரைட் பண்ணியிருக்க பாருங்க. ஸோ இதுவும் ஒரே ப்ராப்ளம், பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி, பி இன்டர்செக்ஷன் சி வந்துச்சு. ஓகே, ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்னோட ஒன்று. ஓகேங்களா, ஸோ இன்டர்செக்ஷன் பண்ணும்போது நம்முடைய ஆன்சர்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்செக்ஷன் பண்ணும்போது ஜீரோவாக இருக்கும். ஸோ இதில் இன்டர்செக்ஷன் பண்ணுறோம். ஸோ இன்டர்செக்ஷன் பண்ணும்போது நம்முடைய ஆன்சர்ஸ் எப்படி இருக்குன்னா ஜீரோஸாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் நல் செட்ஸ். ஓகேங்களா, மியூச்சுவல் எக்ஸிகியூஸ் அண்ட் கல்டிவே கலெக்டிவ்லி எக்ஸிகியூஸ் தென் ஏ இன்டர்செக்ஷன் பி நல் செட்ஸாக கொடுக்கும்போது நம்முடைய ப்ராப்பர்ட்டிஸ் இன்னும் கொஞ்சம் இதாக இருக்கு. ஓகேங்களா, ஸோ அது பாருங்க, சம் கொஸ்டின்ஸ் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, ஏ இன்டர்செக்ஷன் பி நல் செட்டாக இருக்கும்போது நம்மளுக்கு ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ பிளஸ் ப்ராபர்ட்டி ஆஃப் பி ஈக்குவல் ஒன்னாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இது ஒரு பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட்ஸ் பார்க்கும்போது ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி டேஸாக இருக்கும்போது ஒன் மைனஸ் பி ஏ யூனியன் ஆஃப் பியாக இருக்கும். ஸோ இன்டர்செக்ஷன்ஸ், ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்தீங்கன்னா வென் டயக்ராம்லேயும் மேக்ஸிமம் யூஸ் பண்ணியிருப்போம், அந்த டேஷ் யூஸ் பண்ணி. ஓகேங்களா, ஸோ அது மாதிரி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் பி டேஸ் ஈக்குவல் ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ யூனியன் பி ஹோல் டேஸ், தட் இஸ் ஒன் மைனஸ் பி ஆஃப் ஏ யூனியன் பி. ஓகேவா, நெக்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்ஸ். ஓகே, ஸோ ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி. ஸோ இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது வச்சுங்களேன், ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் பி. ஸோ இதோடைய ஃபார்முலாஸ் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் தான், ப்ராபர்ட்டி ஆஃப் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் ஏ யூனியன் ஏ டேஸ் இன்டர்செக்ஷன் சரி இன்டர்செக்ஷன் பி. அப்போ இதுக்கு என்னன்னா நல் செட் வரும். ஓகேங்களா, ஸோ நல் செட் வரும், நல் செட்டுக்கு நம்மளுடைய ஆன்சர்ஸ் இது மட்டும்தான் வரும். ஓகேங்களா, ஏ டேஸ் இல்லாத பி, பி மீன்ஸ் பி, பி தான் ஆன்சர் வரும். ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் நம்ம எடுத்துக்கும் போது ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காயின்ஸ் டைஸ் அண்ட் கார்ட்ஸ் பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ அதுலேருந்து ஆல்ரெடி தெரிஞ்சதை தான் புதுசாக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புதுசாக எதுவுமே பண்ண போகிறதுல அது வந்து கொஞ்சம் ரீகால் பண்ணிட்டு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். காயின்ஸ்லாம் எத்தனை காயின்ஸ் போட்டால் எத்தனை ஆன்சர் வரும். ஸோ இதுலேயும் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எது மாதிரி கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா காயின்ஸ், காயின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஸோ ஒரு காயின் டாஸ் பண்ணுறோம் அப்படின்னா டூ பாசிபிள் ஈவெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ஒன்று ஹெட்டாக இருக்கும், இல்லைன்னா டைலாக இருக்கும். ஓகே, ஸோ காயின்ஸ் வந்து நம்மளுக்கு நேராக நிற்கிறதுக்கு சான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம். ஓகே, அதில் வந்து பார்க்கணும்னா ஹெட்டு டைல். அப்போ ஒரு காயினுக்கு நம்மளுக்கு என்ன இருக்குது பாசிபிள், ஹெட்டு டைல். அப்போ ரெண்டு காயின் இருந்தால் ரெண்டு ஹெட்டு விழுவோம், ரெண்டு டைல் விழுவோம். ஓகே, அப்போ மூணு காயின்ஸ் இருந்தால் என்ன பண்ணுவோம், ஹெட்டு 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 டெயில் டெயில் டெயில். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டூ சான்ஸ், இல்லை ஃபோர் சான்ஸ், இதில் சிக்ஸ் சான்ஸ். ஓகே சாரி, அதாவது த்ரீ காயின்ஸ். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்டு 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 டெயில் டெயில் ஹெட் டேல் டேல் கிடைக்கும். ஸோ ஃபோர் ஈவெண்ட்ஸ் கிடைக்குது. அதே வந்து த்ரீ காயின்ஸ் வந்து சேம் டைம்ஸ். ஓகேங்களா, ஸோ சேம் டைம்ஸில் நம்ம பண்ணும்போது நம்மளுக்கு எத்தனை காயின்ஸ் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட்டு மூணு ஹெட் ஆகிடுவோம். ஓகேங்களா, ஹெட்டு ஹெட்டு டெயில், நெக்ஸ்ட்டு ஹெட்டு டெயில் ஹெட்டு. ஓகேங்களா, ஸோ இது மாதிரி பார்க்கும்போது டெயில் 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 முடிப்போம். ஸோ இது ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்சது தானே. ஸோ இதனுடைய பாசிபிலிட்டி எப்படி இருக்குது அப்படின்னு டூ பவர் எத்தனை காயின்ஸ் வந்து த்ரீ காயின்ஸ், அப்போ எயிட் பாசிபிலிட்டி கிடைக்கும். ஓகே, ஸோ அப்போ வந்து காயின்ஸுக்கு வந்து ப்ராபர்ட்டி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால்
எப்படி ஃபார்முலா யூஸ் பண்ணா 2n ஓகேங்களா 2n இது வந்து காயினுக்கு ஓகேங்களா சோ காயின்ஸ்க்கு வந்து 2n எத்தனை காயின் யூஸ் பண்றோமோ அத்தனை காயின்ஸ் 1 காயின் யூஸ் பண்ணா 2^1 2 தான் ஓகேங்களா அப்ப 2 காயின் யூஸ் பண்ணா 4 3 காயின் யூஸ் பண்ணா நமக்கு 8 அதே 5 காயின் யூஸ் பண்ணா 2 × 2 × 2 × 2 ஓகேங்களா சோ அப்ப வந்து 5 காயின்ஸ் யூஸ் பண்றோம் அப்படினா 32 வரும் ஓகே சோ அதே மாதிரி நம்ம 6 காயின்ஸ் னா 64 வரும் சோ இது மாதிரி சின்ன சின்ன क्वेश्चंस வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக கேக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேங்களா சோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா டைஸ் ஓகே ஒரு பகடையை வந்து நம்ம உருட்டும் போது ஒரு பகடையை உருட்டும் போது நமக்கு 6 பக்கம் இருக்கு அப்படினு தெரியும் சோ 6 பக்கம் இருக்கு இது வந்து நமக்கு ரெண்டு பகடையா இருந்தா ரெண்டு டைஸா இருந்தா என்ன பண்ணனும் 3 டேஸ் இருந்தா என்ன பண்ணோம் ஓகேங்களா சோ ஒரு டேஸ்க்கு 6 ஸ்பேसेस னு பாத்துறோம் இதுவும் அதே மாதிரி தான் ஓகே அப்ப 6 ஸ்பேसेस இருக்கு ஒரு டேஸ் யூஸ் பண்ணா 6 தான் அதே 2 டேஸ் யூஸ் பண்ணா 36 அப்ப 3 டேஸ் யூஸ் பண்றா அப்ப வந்து 216 ஓகேங்களா சோ இது மாதிரி நமக்கு ஆன்சர் வரும் ஓகேவா சோ இது மாதிரி நமக்கு ஆன்சர் வரும் அப்படினு சொல்லி பாத்துறோம் சோ இது வந்து பாத்தீன்னா 2005 and 6 ல क्वेश्चन கேட்டிருக்காங்க 2005 and 6 ல எந்த क्वेश्चन கேட்டிருக்காங்க 3 காயின்ஸ் உடைய சான்ஸ் எத்தனை இருக்கு அப்படினு சொல்லிருக்காங்க அப்ப 3 காயின்ஸ்னா 2^3 2^3 னா 8 ஆன்சர் சோ இது சிம்பிளா நம்ம முடிச்சு போலாம் ஏதோ கிரியேட்டிவ் क्वेश्चंस ஆ 2^10 என்ன இருக்கு 1024 இது வந்து நம்ம ஒரு சில மல்டிபிளிகேஷன் நம்ம கேஷுவலா தெரிஞ்சு வச்சிருப்போம் ஓகேங்களா சோ 2^5 னா 32 2^10 னா 1024 அது மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயங்களாம் நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கோம் அந்த ஈஸியான விஷயம் தான் கேட்பாங்க அந்த டைம்ல நம்மளுக்கு மைண்ட் ஒர்க் ஆக போயிடும் ஓகேங்களா சோ அதனால கான்செப்ட் புரிஞ்சுட்டா ரொம்ப ஈஸியா இருக்கும் ஒரு காயின்ஸ்னா 2^n ஓகேங்களா அப்ப எத்தனை காயின்ஸ் கொடுக்கணும் அத்தனை பவர் ஓகேங்களா சோ 2^10 னா 1024 ஓகேங்களா சோ அதே மாதிரி ஒரு டைஸ் கொடுக்குறாங்க ஒரு டைஸ் இருக்கும்போது 6 அப்ப 2 டைஸ் இருக்கும்போது 36 ஓகேங்களா 3 டைஸ்னா 216 ஓகே சோ அதே மாதிரி क्वेश्चन கேட்கும்போது இப்போ வந்து 5 டேஸ் 6 டேஸ் 7 டேஸ் னு கூட்டுறாங்க ஓகேங்களா அப்ப டேஸ் வந்து பாத்தீனா லாஸ்ட்ல நம்ம எல்லா வேரியபிள்ஸும் 666 னு முடியும் ஓகே லாஸ்ட்ல எப்படி முடியும் 66 ஆ முடியும் இப்போ வந்து 10 டேஸ் கொடுத்துறாங்க 10 டேஸ் கொடுத்துறாங்க 20 டேஸ் கொடுத்துறாங்க பெரிய நம்பரா இருக்கு அப்படி பாத்தீனா எப்படி இருந்தாலும் இதோட ஆன்சர் எப்படினா 6 ஆ முடியுது ஓகேங்களா ஃபார் எக்ஸாம்பிள் மட்டும் நான் ரீட் பண்றேன் 3 2 3 3 3 2 6 6 and 4 5 6 7 6 சோ இது மாதிரி ஆன்சர் கொடுத்துருவாங்க இது மாதிரி ஆன்சர் கொடுக்கும்போது நம்ம எப்படி செக் பண்றது ஓகேங்களா சோ 6 பவர் வந்து 10 டைம்ஸ் நம்பர் மல்டிபிள் பண்றதோட இங்கே செக் பண்ணிக்கலாம் ஓகே சோ இந்த ரெண்டு ஆன்சர் வராது இந்த ரெண்டு ஆன்சர் வராது ஓகேங்களா சோ இந்த ரெண்டு ஆன்சர்ல ஏதோ ஒரு ஆன்சர் அப்ப டிஜிட் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு கரெக்டா வந்துரும் அப்ப பெரிய டிஜிட்டா சின்ன டிஜிட்டா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்மளுக்கு கரெக்டா வரும் ஓகே இது வந்து நம்மளுடைய ஆன்சர் செக் பண்றதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேங்களா சோ இந்த கிளாஸ் நான் கொஞ்சம் எனக்கு ஃபாஸ்டா போற மாதிரி தெரியுது ஓகேங்களா சப்போஸ் ஃபாஸ்டா போற மாதிரி இருந்தா இந்த டைமே நீங்க சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் மெதுவாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு ஓகேங்களா ஸோ இதுல வந்து ஏன்னா ரீசன் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி போன சாப்டர் தானே அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி அதாவது நீங்க நல்லா பார்த்து யூனிட்ஸ் ஆனால் 10th 12th எல்லாம் பாஸ் பண்ணால் இது வந்து அதிகமாக பார்த்துருப்பீங்க அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்டா போகிறேன் ஓகேங்களா ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பில கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா ஸோ அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த டைஸ் இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிடிஆர்பில கேட்ட கொஸ்டின்ஸ் அதை ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்லேயே பார்த்தது ஒரு பிஜிடிஆர்பி கொஸ்டின் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் தான் கேட்டிருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ இந்த சின்ன சின்ன கொஸ்டின்ஸ்லேயே நம்ம சின்ன சின்ன பார்க்கும்போது கொஞ்சம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி தான் இந்த கான்செப்ட் தான் சொல்லும் ஓகேங்களா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ் ஸோ கார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 52 கார்ட்ஸ் இருக்குன்னு தெரியும் அதில் வந்து ஸ்பேட்ஸ் டைமண்ட் ஹாட்டின் கிளப்ஸ் கிளவ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா 13 கார்ட்ஸ் இருக்குது ஒவ்வொரு கார்ட்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் இருக்குது ஜாக் இருக்குது குயின் இருக்குது கிங் இருக்குது அந்த 4 கார்ட்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 9 நம்பர்ஸ் 10 நம்பர் அது ஏ வந்து 1 வச்சுக்கோம் 2 to 10 அண்ட் தென் ஜே ஜாக் குயின் கிங் ஓகேங்களா ஸோ இது மாதிரி பார்க்கும்போது நம்ம கார்ட் சம்ஸில் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அந்த கொஸ்டின்ஸ் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம ப்ராப்ளம்ஸ் வந்து பார்க்கலாம் ஸோ ப்ராப்ளம்ஸ் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் அதாவது பிஜிடிஆர்பியில் கேட்ட ப்ராப்ளம்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா பிஜிடிஆர்பியில் வழக்கமாக என்னென்ன ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க அந்த மாடலில் ஒரு 1 or 2 சம்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா ஏன்னா அதிகமாக வந்து ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ராப்ளம்ஸ் இருக்கு மேக்ஸிமம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் ஓகேங்களா அண்ட் தென் பார்த்தீங்கன்னா இந்த கமிங்ஸ் ஃப்ரைடே அதாவது நாளைக்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெஸ்ட் இருக்குது அந்த சின்ன டெஸ்ட்டுக்கு நீங்கள் ரெடி ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு க்வெஸ்சன்ஸ் வரும் அண்ட் தென் லாஸ்ட் டைம் கொடுத்த கண்டிஷன்ஸ் தான் ஓகேங்களா அந்த கண்டிஷன் பிரகாரம் உங்களுக்கு வந்து க்வெஸ்சன்ஸ் வந்து யூடியூப்பில் வந்து போயிட்டுருக்கோம் அந்த 15 மினிட்ஸ் முடித்த உடனே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா
கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து நீங்கள் கொடுக்கலாம். ஏன்னா இது வந்து கண்டிப்பாக நான் வந்து ஈஸியான கொஸ்டின்ஸ் தான் எடுத்திருக்கேன், ஓகேங்களா? ஈஸியான கொஸ்டின்ஸ் தான், அந்த ஈஸியான கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யாராவது ஃபஸ்ட் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. கண்டிப்பாக நான் வந்து அந்த ப்ரைஸ் அமௌண்ட் யாராவது ஒருத்தர் வின் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது, ஓகேங்களா? லாஸ்ட் டைமே சான்ஸ் இருந்துச்சு, பட் ஒன் ஆர் கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ்னால ஃபஸ்ட் குடுக்கணும் ஃபஸ்ட் குடுக்கணும் அப்படின்னு சொன்னால் மிஸ் ஆகிடுச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து சான்ஸ் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? ஸோ ட்ரை பண்ணால் வின் பண்ணுற சான்ஸ் இருக்குது. அந்த வின் பண்ணுற அமௌண்ட் 100 ருபீஸாக இருக்கலாம், பட் இப்போ இருக்க ஒரு காம்படிஷன்ஸில் ஒரு 500 தான். லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 600 நம்பர்ஸ் எழுதுனீங்க, அப்போ 600 நம்பர்ஸில் நீங்கள் ஃபஸ்ட்டாக வரீங்க, அப்போ நாங்கள் கொஞ்சம் ஒரு கான்ஃபிடென்ட், ஓகேங்களா? ஸோ இதே வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக வரும்போது இன்னும் கொஞ்சம் படிக்கணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கே தோணும். அதனால தான் இந்த காம்படிஷன் எக்ஸாம்ஸ் வந்து உங்களுக்கு கண்டக்ட் பண்ணேன். ஸோ ஓகேங்களா? அண்ட் தென் தேங்க்யூ, நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.